வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிக்டாக்டோ ப்ராப்ளம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டிக்டாக்டோ ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிக்டாக்டோ ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாங்க. டிக்டாக்டோ ப்ராப்ளம்ங்கிறது வந்து இந்த மாதிரி 3x3 கிரிட் இருக்கும், அதாவது வந்து 9 செல் நம்மளுக்கு இருக்கும். இந்த 9 செல்லையும் 2 பிளேயர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எக்ஸ்ன்னு எழுதுவாங்க, இன்னொருத்தர் ஓன்னு எழுதுவாங்க. அது வந்து நம்மளுக்கு மாத்தி மாத்தி எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து எக்ஸ்ன்னு எழுதினாங்கன்னா, இன்னொரு பிளேயர் இங்க ஓன்னு எழுதினாங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு மாத்தி மாத்தி நம்ம எழுதிட்டே இருப்பாங்க. இப்போ வின்னிங் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல எல்லாம் எக்ஸா, ஓகேங்களா, இந்த மூணு ஸ்ட்ரெயிட் லைன்ல எல்லாம் எக்ஸா இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த ஹரிசோண்டல் லைன்ல இதுவும் எக்ஸா இருந்து, ஏதாவது ஒரு கிரைட்டீரியா, ஏதோ ஒரு லைன்ல நம்மளுக்கு எக்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த டயக்னலா, இந்த டயக்னல் லைன், ஓகேங்களா, சோ இது ஃபுல்லா இந்த மூணு செல்லும் எக்ஸா இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு வந்து எய்தர் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெயிட் லைன்லயும் இருக்கிற எல்லா ஹரிசோண்டல் லைன், இல்லைனா ஏதாவது வெர்டிக்கல் லைன், இல்லைனா டயக்னல் லைன், ஏதாவது ஒண்ணுல எல்லாமே எக்ஸா இருந்தா எக்ஸ் வின், இல்ல எல்லாமே ஓவா இருந்தா ஓ வின், ஓகேங்களா. சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதி யாரு வந்து வின் பண்றாங்க, இது நம்ம நிறைய சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். இந்த மாதிரி ஒரு கேமை நம்ம சிஸ்டம் வச்சு சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து சிஸ்டமோட மூவ் எப்படி இருக்கணும், யூசரோட மூவ் எப்படி இருக்கணும், சிஸ்டம் வந்து அது வின் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணணும். அப்ப வின் பண்ண முடியலன்னா ட்ரா மேட்சுக்கு கொண்டு வரதுக்கு அது ட்ரை பண்ணணும். ஸோ அப்ப வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம டெவலப் பண்றப்போ, அதுக்கு நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ் வின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்ம ஒரு டெசிஷன் ட்ரீ, இல்லைனா வந்து ஒரு சர்ச் ட்ரீ டிரைவ் பண்ணுவோம். இந்த சர்ச் ட்ரீல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இதே இந்த பிரான்ச் எடுத்தா எக்ஸ் வின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு, இந்த பிரான்ச் எடுத்தா ஓ வின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராமேட்டிக்கலா கொண்டு வந்தோம்னா, அதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் யூசிங் டிக்டாக்டோ. ஓகே, சோ டிக்டாக்டோ ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் இருப்பாங்க, 3x3 கிரிட் இருக்கும், ஒரு பிளேயர் எக்ஸ் எழுதுவாங்க, இன்னொரு பிளேயர் ஓ எழுதுவாங்க. இது வந்து நம்மளுக்கு யாரு வந்து ஹரிசோண்டல் லைன்லயோ, இல்ல வெர்டிக்கல் லைன்லயோ, இல்ல டயகனல் லைன்லயோ, எல்லாமே ஒரே மாதிரி எதர் எக்ஸ் இல்லைனா ஓ இருந்ததுன்னா அவங்க வந்து வின் ஆகும், ஓகேங்களா. சோ இதுதான் வந்து நம்ம சொன்ன அந்த ப்ராப்ளம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங், இது வந்து இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எம்டியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எய்தர் இந்த ஹரிசோனல் லைன்ல, இல்லைன்னா வெர்டிக்கல் லைன்ல, இல்லைன்னா டயக்னலா வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரே எலமெண்டா இருக்கும். இது வந்து ஒரு இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷன். நம்ம இதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து டிரைவ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷன் வச்சுக்கிட்டு இதை வச்சு அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நான் சொன்ன இல்லைங்க, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து அது எக்ஸ் வின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கா, இல்ல ஓ வின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த ஃபங்க்ஷனை டிரைவ் பண்ண போறோம். அதுதான் வந்து ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இப்ப இதுக்கு வந்து இந்த இதுக்கு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓட ப்ராபபிலிட்டி டூ வின் மைனஸ் ஓட ப்ராபபிலிட்டி டூ வின். இதை போட்டோம்னா இது வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா எக்ஸுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கு வின் ஆகிறதுக்குன்னு அர்த்தம். அதே வந்து ஓவா இருந்ததுன்னா ஓக்கு அதிக பாசிபிலிட்டி டூ வின்னு அர்த்தம், மைனஸ்ல இருந்தா, ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ வந்ததுன்னா டிரா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு எக்ஸோட பாசிபிலிட்டி டு வின் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மூணு இடத்துல எக்ஸ் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, அதே மாதிரி மூணு இடத்துல ஓ வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ எக்ஸோட பாசிபிலிட்டி டு வின் பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம இந்த ரெண்டு இடத்துலயும் எக்ஸ் வச்சோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல எல்லாமே எக்ஸா இருக்கும், இல்லையா இந்த இடத்துல எக்ஸ் போட்டோம்னா இந்த வெர்டிக்கல் லைன்ல எல்லாமே எக்ஸா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி எக்ஸ் வின் ஆகிறதுக்கு இருக்கு. ஓ வின் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். இப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் ஓ வந்ததுன்னா ஓ வின் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு, மீதி எந்த இடத்துலயும் வந்து ஓவோட பாசிபிலிட்டி கிடையாது.
அப்ப நம்மளுக்கு வந்து இந்த இன்டர்மீடியட் ஸ்டேட் எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 2 - 1 = 1. அப்ப எக்ஸுக்கு தான் ஹையஸ்ட் பாசிபிலிட்டி டு வின்னு வந்து நம்ம கிரைடீரியா பிக்ஸ் பண்றோம். இப்போ ஓவர டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கணும்னா, இது அட்லீஸ்ட் டிரா காச்சு கொண்டு வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இப்ப வந்து இந்த இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷனுக்கு நம்ம ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம இது வந்து ஓ பிளேஸ் பண்றதுக்கான டர்ன்னா 3 பாசிபிள் எம்டி ஸ்பேசஸ் இருக்கு. அப்ப 3 எம்டி ஸ்பேசஸ்க்கும் 3 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்ப ஓ வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும், அதே ஓ வந்து மிடில் பிளேஸ் பண்ணா இப்படி இருக்கும், ஓ வந்து இங்கே பிளேஸ் பண்ணா இப்படி இருக்கும். ஓகே, அப்போ நம்மளுக்கு இது 3 பாசிபிள் டெசிஷன் ட்ரீயா ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் போட போறோம். இங்க ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸோட பாசிபிலிட்டி இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல எல்லாம் எக்ஸ் வரலாம், இல்லையா அந்த வெர்டிக்கல் லைன்ல எக்ஸ் வரலாம். இங்க இங்க ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி ஓவோட பாசிபிலிட்டி இந்த நடுவுல ஓ போட்டோம்னா இங்க ஓ ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்மளுக்கு கிளியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ வந்து 2 - 1 = 1, ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1. இப்ப இதோட இதுல பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் வச்சோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும். அப்ப ஒரே ஒரு பாசிபிள் மூவ் தான் எக்ஸுக்கு வின் ஆகிறதுக்கு. அதே மாதிரி ஓவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓ வச்சோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும், ஓவுக்கு பாசிபிலிட்டி டு வின் வந்து 1. அப்ப ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 1 - 1 = 0. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸோட பாசிபிலிட்டி டு வின் எங்க, இங்க எக்ஸ் வச்சாலும் நம்ம வின் பண்ண முடியாது, இங்க எக்ஸ் வச்சாலும் அது ஸ்ட்ரெயிட் லைன்ல வராது, கரெக்டுங்களா? அப்ப எக்ஸோட பாசிபிலிட்டி டு வின் 0. ஓட பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே ஓ வச்சோம்னா வின் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 0 - 1 = -1. ஓகே, இப்ப 3 பாசிபிள் மூக்கும் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதே மாதிரி அடுத்த ஸ்டெப், இன்னும் 2 ஸ்டெப் இதுல பேலன்ஸ் இருக்குங்க. இங்க வந்து இப்போ இது வந்து ஓ வச்சிருக்கோம், அதே மாதிரி அடுத்து எக்ஸ் பிளேஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்து ஒரு ஓ பிளேஸ் பண்ணணும். இதுல நடுவுல ஏதாவது ஒரு பிரான்ச் வின் ஆயிடுச்சுன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்ப வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸ் பிளேஸ் பண்றப்ப ரெண்டு பாசிபிலிட்டி, இங்க எக்ஸ் வைக்கலாம் இல்லைன்னா இங்க எக்ஸ் வைக்கலாம். இப்ப இங்க எக்ஸ் வைக்கிறப்போ மறுபடியும் எக்ஸோட பாசிபிலிட்டி டு வின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இருக்கு. பட் ப்ராப்ளம் என்னன்னா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்றப்ப நம்ம போட்டுக்கலாம் இங்க வந்து எக்ஸ் வந்ததுன்னா வின் பண்ணிக்கலான்னு. ஆனா என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு ஓ மட்டும்தான் இங்க வைக்க முடியும், ஏன்னா இன்னும் ஒரே ஒரு மூ தான் இருக்கு, அது ஓ தான் கொண்டு வரப்போகுது. அப்ப ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் படி 2, பட் இதுல வந்து ஓ வின் ஆகாது, மைட் பி டிரா கண்டிஷனுக்கு போகும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனே கண்டுபிடிக்க தேவையில்லைங்க, ஏன்னா வெர்டிக்கலா நம்மளுக்கு 3 இடத்துலயும் எக்ஸ் வந்துருச்சு. அப்ப இது வந்து எக்ஸ் வின் கிரைடீரியா. ஓகேங்களா? சோ இதே மாதிரி மீதி ரெண்டையும் நம்ம வந்து பாத்துக்கணும். இது வந்து டிரா கண்டிஷன், இது வந்து எக்ஸ் வின் கண்டிஷன். ஏன்னா இங்க ஓ வச்சாலுமே நம்ம ஓவும் வின் பண்ண போறது கிடையாது, எக்ஸும் வின் பண்ண போறது கிடையாது. இந்த ஸ்டெப்ல எக்ஸ் வந்து ஆல்ரெடி வின், அப்ப இது ரெண்டும் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி மீதி ரெண்டு டயக்ராமையும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ் வச்சோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் வரும், அதே இந்த இடத்துல எக்ஸ் வச்சோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் வரும். இங்கேயும் பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ் வின் கிரைடீரியா, இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆனா நடக்காது. அப்ப இது வந்து ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 1 இருந்தாலும் டிரா கண்டிஷன் தான். அடுத்து இதே மாதிரி மீதி ரெண்டும் போட்டுடலாங்க. இங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ் பிளேஸ் பண்ண போறோம், 2 பாசிபிள் எக்ஸ், ஆனா எங்க வச்சாலுமே நம்மளுக்கு கண்டிப்பா இது நம்மளுக்கு இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்யூஷன் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து கண்டிப்பா 0 தான் இருக்கும், ஏன்னா டிரா கண்டிஷனுக்கு தான் வரும். இந்த எக்ஸ் வச்சாலும் சரி, இங்க எக்ஸ் வச்சாலும் சரி, ஓவும் வின் ஆகாது, எக்ஸும் வின் ஆகாது. அப்ப இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டிரா கண்டிஷன் தான். ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து இப்படி இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சருக்கு பேரு தாங்க ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட ட்ரீ ஸ்ட்ரக்சர், டெசிஷன் ட்ரீ. இதை வந்து நம்ம மின் மேக்ஸ் ட்ரீன்னு சொல்லுவோம். எதனால மின் மேக்ஸ் ட்ரீ வைக்கிறோம்னா, இப்போ இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓ பிளேஸ் பண்ணணும். ஓ பிளேஸ் பண்றப்ப இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனுக்கு இங்க 1 இருக்கு, 0 இருக்கு, -1 இருக்கு. அப்ப நம்ம -1 எடுத்தாதான், அதாவது மினிமம் வேல்யூ ஃபார் ஓ எடுத்தாதான் ஓ வந்து எய்தர் டிரா கண்டிஷனுக்கோ இல்ல வந்து வின்னிங் கிரைடீரியாக்கோ போக முடியும். ஓகேயா? இப்ப இதே இடத்துல நம்ம எக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த பாத்தை எடுத்தா கண்டிப்பா எக்ஸ் வின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, இல்லைன்னா எக்ஸ் டிரா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓட பாசிபிலிட்டி டு வின் இந்த பிரான்ச்ல ரொம்ப கம்மி.
ஓகேங்களா சோ ஒரு ஸ்டெப் ஒரு பிளேயர் விளையாடுவாங்க இன்னொரு ஸ்டெப்ல இன்னொரு பிளேயர் விளையாடுவாங்க இப்போ ஓ விளையாடுறப்ப என்ன பண்ணுவாங்க இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ல எது வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கோ அந்த பிரான்ச் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதே மாதிரி எக்ஸ் விளையாடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூரிஸ்டிக் வேல்யூல எது வந்து ஒன் அதாவது பாசிட்டிவ் வேல்யூ இருக்கோ அதை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க அப்ப இந்த மாதிரியான ட்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மின் மேக்ஸ் ட்ரீம் சொல்றோம் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அந்த இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒரு பாத் எடுத்துக்கிட்டு வின்னிங் கிரைடீரியாவுக்கு கொண்டு வரதுதான் வந்து இந்த ஃபுல் ஃபங்க்ஷனே அப்போ நம்ம எக்ஸ் விளையாடுறப்போ ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ பார்ப்போம் அதே மாதிரி ஓ விளையாடுறப்ப நெகட்டிவ் வேல்யூ அப்போ ஒரு பிரான்ச் வந்து மேக்சிமம் வேல்யூ சூஸ் பண்ணா இன்னொரு பிரான்ச் வந்து நம்மளுக்கு மினிமம் வேல்யூல சூஸ் பண்ணுவாங்க அப்படி மாத்தி மாத்தி வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணா மட்டும்தான் ஃபைனல் சொல்யூஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேங்களா எக்ஸ் வின் ஆகும் இல்லைன்னா ஓ வின் ஆகும் ஸோ இந்த ரெப்ரஸன்டேஷன் தான் வந்து நம்மளுக்கு மின் மேக்ஸ் ட்ரீம் சொல்றோம் ஓகே அப்போ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியுது டிக்டாக்டோ ப்ராப்ளத்தை எப்படி வந்து இந்த மாதிரி டெசிஷன் ட்ரீயோ இல்லை சர்ச் ட்ரீயோ நம்மளை ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம் ஓகே தேங்க்யூ